உண்மையாவா சொல்ற? ஆமா. எப்படி மீரா? ரொம்ப சேஃபா தானே இருந்த? ஆமா. ஆனா அப்புறம் எப்படி? நல்ல மொழி. என்னடா எப்படி அப்படின்னு என்ன கேள்வி கேட்டிருக்க? வேணும்னா நீ போட்டு சேஃபா இருக்க வேண்டியதானே? உன்னை நம்பினதுக்கு நானே சேஃப் வந்துடலாம். ஓ, இப்ப எல்லாமே என்னாலதான் சொல்றியா? சரி சரி, எல்லாமே என்னாலதான். நீ ஏதோ பண்ணல, நான் பாத்துக்கிறேன். கதிர், அபார்ட் பண்ணிடலாமா? என்ன டெஸ்ட் பண்ண கேட்டியா? நான் என்னடா டெஸ்ட் பண்ண போறேன்? சும்மா தான் கேட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த குழந்தை பெத்து வளர்க்கறோம் சரியா? ஆனா எப்படிடா வீட்டுல சொல்றது? கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாமா? பயமா இருக்கு. இப்பயே பேசி பிரச்சனையை முடிப்போம். தள்ளி போட்டா வேலைக்கே வந்து நான் வந்து பேசுறேன் உங்க வீட்டுல. ஷியூரா? இல்ல நானே பேசட்டுமா? இல்ல இல்ல, சாதாரணமா லவ் கல்யாணம் அதுல பிரச்சனைனா பரவாயில்ல. இந்த மாதிரி பண்ணிட்டு நான் வரலன்னா நல்லா இருக்காது. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன்டி. என் குழந்தை தானே? தெரியலே. அடி பாவி, இப்ப யாருது? அந்த அருந்தா? சி நாயே. சொல்லிட்டா செம்மையா கத்துறாங்க. சரி விட, பாத்துக்கலாம். வீட்ல யாரெல்லாம் இருக்கா? வேற யாரு? அம்மா, அப்பா, தம்பி, எல்லாரும் தான். பி அம்மா? ஏன் அவன் தான் என்ன? இப்போ நாம நம்ம கல்யாணத்தை பத்தி பேச போறோம், அவ்வளவுதான். சரி விடு, இந்த வீடு இனி தேவைப்படாதுல்ல. ஃப்ரெண்ட் கிட்ட தேங்க்ஸ் சொல்றேன். ஓகே. அங்கிள், நானும் மீராவும் ரொம்ப வருஷமா லவ் பண்றோம். ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்துருச்சு. ஏன்னா காட்டு முன்னாடி மாதிரி நடந்துட்டு கூட்டிட்டு போயிட்டு வந்து கதை சொல்வ? நாங்க அதை கேட்டுட்டு இருக்கணுமா? நீ பண்ண தப்பு கவனி அடிக்கிற. என்ன தப்பு பண்ணாங்க? சரி தப்பு தான் பண்ண வெச்சுக்கோங்க. அதுக்காக பேசுறவங்க போட்டு அடிப்பாங்க. நான் பார்த்து சும்மா இருக்கணுமா? அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்ங்கற? அவனை மன்னிப்பு கேக்க சொல்லுங்க. கேட்க முடியாது. அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது. அட நீ சும்மா இருங்க. அறிவு கட்டணும். ஊருக்கு நான் ஒளி பண்ணி மன்னிப்பு கேளுடா. பயிரங்க இப்ப. மொத்தம் வெளிய படி தேடியா?
டே சைக்கோ நாய, வார்த்தை அளந்து பேசுறா. இதுவே வெளில பேசியிருந்த கழுத்தை திருப்பியிருப்பேன். வா போலாம், வா போலாம். ஸ்வேதா வீட்டில் இறக்கி விட்டுறேன். ஏன்? நான் கொஞ்ச நாள் அவ கூட ஸ்டே பண்ணிக்கிறேன், அப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், என் வீட்டுக்கே வந்துரு. உனக்கு எதுக்குடா கஷ்டம்? என்னடி கஷ்டம்? இல்லைடா, என் வீட்டில் அந்த மாதிரி ஓட்டி ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. வேலைக்கு போடான்னு சொன்னேன், இல்லை படம் தான் எடுக்க போறேன்னு சொன்னேன். சரி, உனக்கு பிடிச்சிருக்கேன்னு விட்டுட்டேன். சொல்லி 5 வருஷம் ஆகுது. கல்யாணம் எப்படிடான்னு கேட்டேன், படம் பண்ணாதான் கல்யாணம்னு சொன்னேன். இப்போ இப்படி வந்து நிற்கிற. சரி பண்ணியே, அதையாவது ஒழுங்காக பண்ணியம்மா. வெளில நின்றுட்டு இருக்காம்மா. எப்படியோ போய் தோலை, என்கிட்ட எதுவும் கேட்காத. ஆனால் ஒன்று, மற்றவங்க என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிடணும். கபோர்டு நான் கிளியர் பண்ணிடுறேன், பாதி நீ யூஸ் பண்ணிக்கோ. கொஞ்சம் இங்கே வாமா. ஒன்றும் பண்ண மாட்டேன், வாமா. உனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமாம். பிடிச்சா அப்படி பண்ணிடுவியா? உனக்கு தானே கஷ்டம். கதிர், உடனே கல்யாணம் பண்ணணும்டா. பிளான் பண்ணுறேன். டே, உடனே கல்யாணம் பண்ணணும்டா, இல்லைனா வயிறு பெருசாகி அசிங்கமாயிடும். பயப்படுறியாடா? பயம்லாம் இல்லை, ஆனா ஏதோ ஒன்று உறுத்துது. இங்க பாரு, நீ எப்பவும் போல சரியா? நீ என்னை கூட்டிகிட்டு வந்துட்ட, காசு சம்பாதிக்கணும், குடும்பம்லாம் யோசிக்காத. நீ எப்பவும் போல உன் படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். 3 மாதம்தான், அதுக்குள்ளே படம் ஸ்டார்ட் ஆகிடும். அதெல்லாம் ஒரு விஷயமா, நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு ஒரே விஷயம் எனக்காக நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன? பரவாயில்ல சொல்லுடா. இல்லை, ஷூட்டுன்னு ஸ்டார்ட் ஆகலை, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கே தெரியும், ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும்னு. ரொம்ப பிஸி ஆகிடுவேன், டக்குன்னு 1 மாதம் கூட வர முடியாத மாதிரி போயிடும். அப்போ மட்டும் நீ கொஞ்சம் பொறுத்துக்கணும்.
கஷ்டம்தான் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயாக விடு, பார்த்துக்கலாம். மீரா, ஒரு 10,000 ரூபா இருக்கா? இருக்கே. உனக்கு தான். கொஞ்சம் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டு தேவைப்படலாம், வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே ஓகே. என்னடா புக்கு? சரி ஓகே. கதிர், சரி நீ படி, நான் அப்புறம் பேசுகிறேன். ம், ஏய் சொல்லுடி, என்ன விஷயம்? இல்லைடா, பிஸியாயிருவேன்னு சொன்னியே, 3 மாதம் ஆயிடுச்சு, அதான் என்ன நடக்குதுன்னு கேட்கலாம் பார்த்தேன். ஏய், நானே சொல்லணும்னு நினச்சேன். எல்லாமே ரெடி, லொக்கேஷன்ஸ்லாம் கூட பார்த்தாச்சு, எப்போ வேணால் ஷூட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சரி சரி ஓகே, நான் சும்மா தான் கேட்டேன். நீ பாரு, நான் போஸ்ட் கொடுத்துட்டே இருப்பல்ல. ஏன் நாங்களா போஸ்ட் கொடுக்க கூடாதா? சிரிப்பு தான். வெளியே தாண்டா சிரிக்கிறேன், ஆனா உள்ள பயமா இருக்கு. ஏய், குழந்தை பத்துக்கு எவ்வளவு பயப்படுவலாடி? லூசு, வா போலாம். உனக்கு நான் தைரியம் சொன்னேன், ஆனா என்ன சொல்றது எனக்கே தெரியல, எனக்கும் பயமா தாண்டி இருக்கு. வா சீக்கிரம் வா, மழை ஆரம்பிக்கும். உடம்பு வலிக்கா? சரி சரி. அப்பவே ஷூட்டிங் போறேன்னு சொன்ன, என்னாச்சு? பா, எல்லாமே ரெடி, காஸ்டிங் கூட ரெடி பண்ணிட்டேன். அடுத்த மாசம் கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா அடுத்த மாசம். அதான் என் வருத்தமே. ஏண்டா? இல்லடி, குழந்தை பிறக்கிற நேரத்தில் என் கூட இருக்க முடியாம போயிடுமோன்னு யோசிக்கிறேன். ஏய், அதை பற்றிலாம் நீ கவலைப்படாம, நீ படம் பண்ண போதும் சரியா? அது எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. இல்லை, சொல்லலாமா வேணாமான்னு குழப்பமாக இருக்கு. சே, சொல்லு. சொன்னால் நீ கோவப்படக்கூடாது. உன்கிட்டயா? லூஸு, ஓவர் சஸ்பென்ஸாக இருக்கு, சொல்லு. என்னாச்சு? அப்படி ரொம்ப நேரம் உட்கார முடியலடா.
சரி சொல்லு. இல்ல நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ணோம்ல என்ன பண்ணோம் டே? ஆமா ஆமா பண்ணோம். என்ன போ அப்போ நான் வேணும்னே தான்டா செக்யூர்டா இல்ல ஏன் அப்படி பண்ண? இல்ல நான் எப்போ கல்யாணத்தை பத்தி பேசினாலும் படம் பண்ணிட்டு பண்ணலாம் படம் பண்ணிட்டு பண்ணலாம்னு சொன்னேன். அதான் பிரெக்னென்ட் ஆயிட்டா பேசி கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். மயிறு சொதப்பி வச்சிருக்க. இல்லடா எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் பார்த்தேன். அறிவில்ல எவ்வளவு இப்படி பண்ணுவாளா? இல்லடா நல்லபடியா பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் தாண்டா இப்படி பண்ண. கிழிச்ச உன் தம்பி கிட்ட அடி வாங்க வச்ச அது கூட பரவாயில்ல. இப்பவே கல்யாணம் பண்ணி உன் காசுல குடும்பம் நடத்த வச்சல இவ்வளவுதான் நீ பண்ணது? கொஞ்ச நாள் பொறுக்க முடியாதுல்ல? என்னடா பிரச்சனை? அவ சாப்பிடாம படுத்துட்டு இருக்கா என்ன? குடிச்சிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன பிரச்சனை? எவனாவது இப்ப குடிப்பானா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. நான் பாத்துக்கிறேன், போய் தூங்கு. போ
மீரா அழாத மீரா தொடாத மீரா அழாத மீரா ப்ளீஸ் தொடாத சொன்னே தொடல அண்ணா இந்த நேரத்துல போய் அழாத மீரா ஏதா தயிர அக்கறையா மயிறு தானே நானு மயிறு தானே நானு அப்படி கத்துற என்னமோ கொலை பண்ணிட்ட மாதிரி ஆமா வேணும் தான் பண்ண प्रयोजन इंदा 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 कुड़ी कुड़ी सॉरी डा सॉरी डा ये नहीं कतने को बदला था अंडे ऐसे लूस मारी पेशी डा सॉरी डा बराबर है बिल्ली उनमें ऐसा नहीं सुनना ये उनको कुत्ती काटने ना अभी सुनना को बदला था अंडे अभी सुनना बराबर है बिल्ली मेरा ना उन्हें डटेगला उनको कोम वाला वरुण ला या मेले पे कोम वाला नहीं ला आप अपने साप இந்த நேரத்துல இப்படி இருக்க கூடாது மீரா சாப்பிடு கொஞ்ச நேரம் ஆகட்டும் நீ போய் சாப்பிடு ஓன் குடியே சாப்பிடுறேன் உங்க வீட்ல நடந்தது உன் தம்பி நடிச்சது எங்க அம்மா பேசினது இதெல்லாம் சேர்ந்து மைண்ட்ல கன்ஃபியூஸ் ஆகி உன்ன கத்தி விட்ட மீரா மைண்ட் ஷாப்ல தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேமோன்னு ஃபீல் பண்ணேன் சரி விடுடா நான் இதை எனக்கு சொல்லிருக்கவே வேணாம் ஆனா நான் ஏன் சொன்னேன்னு கூட நீ யோசிக்கலல இல்ல ஏன் இல்லடா பலகா பானதுல இருந்து எனக்கு ஏதோ ஆகுமோன்ற பயம் இருந்துட்டே இருக்குடா ஹே இதெல்லாம் ஒண்ணு ஆகாதடி நீயும் பயந்துட்டு என்னையும் பயமுத்திட்டே இருக்க சரி ஆகாதடா அண்ணா ஏதாவது ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோயே பின்னாடி ஒரு நாள் சே இவ நம்ம எப்படிலாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ தோணும் இல்ல தோப்பாரு ஒண்ணு ஆகாதடி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படி இப்படி போச்சுன்னு வையே சிசேரியன் பண்ணிடலாம் சரியா எவ்வளவோ பண்ணிட்டேன் இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமா உனக்காக தான்டா பண்ணேன் நாய் ஆனா நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சிட்டல டேய் உனக்கு தான்டா எல்லா நல்லதும் நடந்துருக்கு உங்க அம்மாக்கு உனக்கு கல்யாணம் பண்ணனும்னு ஆசை ஆகிடுச்சு உனக்கு படம் எடுக்கணும் ட்ரை பண்ணிட்டு இருக்க உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் இல்லப்பா இன்னைக்கு கத்துனத பார்த்தா அப்படி தெரியல ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்ட படம் எடுக்கிறது மட்டும்தான் நல்லது கிடையாது சரியா இது எல்லாமே உன்னால தான்டி ஆனா உன் தம்பி என்ன அடிச்சான் பாரு அதுவும் உன்னால தான்டி என்னடா இப்போ எனக்காக ஒரு அடி கூட வாங்க மாட்டியா உன் தம்பிக்கு ஃபோன் போட்டு வர சொல் இப்போ வந்து அடிச்சாலும் வாங்குறேன் டேய் ஃபோன் கின் போட்ற போற இப்போ வந்தாலும் அடிப்பான் சைக்கோ ஆனா நல்ல வேளை எனக்கு நீ கோவம் வரல வந்திருந்தேன்னு வை கழுத்து திருப்பிட்டு இருப்பேன் அதெல்லாம் நீ பண்ண மாட்டே சும்மா சினிமா டயலாக்லாம் விட்டுட்டு ஏன் நான் அடிக்க மாட்டேனா மேபி அடிச்சிருப்ப ஆனா அப்படிலாம் பண்ண மாட்டேன் உனக்கு எப்படி தெரியும் எனக்கு எல்லாமே தெரியும் அதான் எப்படி தெரியும் சொல்றல்ல இன்னைக்கு நீ குடிப்பன் கூட கெஸ் பண்ண அதான் 200 ரூபாய் ஷார்ட் பாக்கெட்ல வச்சேன் என்ன ஒரு ஆஃப் அடிச்சிருப்பியா 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு வந்திருப்பேன்
pregnant, pregnant. Okay, okay. Pregnant. Pregnant. இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு வா 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 இங்க பாரு முத்தா கொடு முத்தா கொடு பெருசுக்கு முத்தா கொடு சின்னதுக்கு மறுபடியும் பெருசுக்கு சூப்பர் சொச்சோ தூங்கிட்டாளா என்னடா